வந்திருக்கும் அனைவருக்கும் மாலை வணக்கம். இருடா மறந்துட போகிறேன்டா. கண்டிப்பாக வந்து இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, கண்டிப்பாக எல்லோரும் பிஸியாக இருப்பீங்க. அதையும் மீறி வந்து இங்கே வந்திருக்கீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப பெருமையாக இருக்குது. இங்கே வந்திருக்கும் சீஃப் கெஸ்ட்டு கணக்கலன் மாஸ்டர், அப்புறம் வந்து ராஜன் சார், உதயா சார், அப்புறம் தீனாண்ட வந்து நேற்று ஈவினிங் தான் சொன்னேன் கண்டிப்பாக வர தம்பின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. மரிஜோனா தெரியும், எல்லாம் ப்ரொடியூசர் கரெக்டாக சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு இந்த கதை கேட்கும்போது ஃபஸ்ட்டு வந்து ரவுடியாக பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் வந்து ஒரு போலீஸாக பண்ணுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடச்சிது. கதை கேட்டால் ரொம்ப பிடிச்சிருந்தது. மெயினாக சோஷியல் மெசேஜ், தயவு செய்து அந்த ஒரு சாங்கை வச்சு தப்பாக இடம் போட்டுறாதீங்க. அது வந்து ஏதோ ஒரு சாங் அப்படி இருக்குது, மற்றபடி ஃபுல் அண்ட் ஃபுல் சோஷியல் கண்டென்ட் தான். இந்த படத்தை கேட்ட இந்த கதையை கேட்டவுன்னா ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் இன்னும் சைலண்ட்டாக இருக்கீங்க, ஹலோ. ஓகே, பிடிச்சிருந்து ஒரு நல்ல சோஷியல் மெசேஜினால் நான் வந்து இந்த படத்துக்கு சம்பளமே வாங்கல, அது ப்ரொடியூசருக்கு தெரியும். ஏன்னா தேங்க்யூ, ஏன்னா மக்கள் இப்போ ரீசெண்டாக வந்து சைக்கோ படம் பார்த்துருப்பீங்க. உண்மையிலே இப்போ நானும் படம் பார்த்தேன். சார் வந்து கலக்கிட்டாங்க, சொல்ல வேண்டாம், பெரிய லெஜண்ட். அவங்களுக்காக ஒரு கிளாப் தட்டிருங்க. அப்புறம் அந்த மரிஜோனா டைரக்டர் ஆனந்த் வந்து ஸ்பாட்டில் வந்து எல்லா கேரக்டருமே நடிச்சு காமிச்சார். நல்ல டேலண்டான பையன், ஏன்னா ஒரு யங்ஸ்டர், கண்டிப்பாக நம்ம அவருக்கு சப்போர்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து ப்ரொடியூசர் விஜய், அப்புறம் கேமராமேன் சார் பாலா ரோசையா ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் மியூசிக், கண்டிப்பாக இந்த படத்தில் கண்டிப்பாக ஒரு மினிமம் ஒரு ரெண்டு மூணு சாங்காக ஹிட் ஆகும். அதுவும் எனக்கு இந்த படத்தில் வந்து ஒரே தப்பா சாங் ரொம்ப பிடிச்சிருந்தது. தேவா சார் சூப்பராக பாடியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒட்டுமொத்த டீமே வந்து ஒரு யங்ஸ்டர் டீம் தான், கண்டிப்பாக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், நம்புகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப தேங்க்ஸ் உங்க லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு. உங்களோட சண்டே ஈவினிங் எங்கள் கூட ஷேர் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எங்கள் அழைப்பை ஏற்று வந்த எல்லா பெரிய லெஜண்ட்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு சீரியஸாக நர்வஸாக இருக்குது, எனக்கு இது ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், எனக்கு என்ன கன்வே பண்ணுறது தெரியல. ரியலி தேங்க்யூ ஸோ மச். கார்த்திக் குரு என்னோடய ஃபர்ஸ்ட் மூவி இது, எனக்கு இதில் இவ்வளோ நல்ல சாங் கிடைச்சதுக்கு மேக் பண்ணி கொடுத்த கார்த்திக் குருக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் என்னோட டைரக்டர் சச் அ சப்போர்ட்டிவ் மேன், சொல்கிறதுக்கு அவரை பற்றி ஒன்றுமே கிடையாது. ஏன்னா அங்கே பார்த்தது எங்களை கிடையாது. ஃபஸ்ட்டு நம்மளை போக விட்டுட்டு தப்பாக இருந்தால் மட்டும்தான் சரி பண்ணார். தேவையான எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுத்த ப்ரொடியூசர் சார் எம்டி விஜய் அவருக்கு ரொம்ப தேங்க்யூ. அண்ட் என் கோ ஆர்டிஸ்ட் ரிஷி ரித்விக், பயப்படாதீங்க ஆஷா, பயப்படாதீங்க ஆஷான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பையும் ரொம்ப கூலாக என்னை ஹேண்டில் பண்ண வச்சு, அவர் எக்ஸ்பீரியன்ஸ் என்னை நடக்க வச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் எங்கள் தமிழ் கலைக்கூடம் அவர், எவ்வளோ நான் அப்செட் ஆனாலும், எவ்வளோ தான் நான் அவங்களை டென்ஷன் கொடுத்தாலும், அவங்க வீட்டு பொண்ணு மாதிரி பார்த்து இல்லைம்மா பண்ணிக்கலாம், எது இருந்தாலும் செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு இது வரைக்கும் இந்த ஸ்டேஜ் வரைக்கும் என்னோட ட்ரீம்க்கு கொண்டு வந்து நிறுத்தினேன். என்டையர் டீமுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் அந்த ஸ்க்ரீனில் நான் அழகாக இருக்கேன் அப்படி காமிச்ச பால ரோசையா எங்கள் கேமராமேன், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். வேறு என்ன சொல்கிறது, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஐ தேங்க் மை ஃபேமிலி ஃபார் அலோவிங் டு ஆக்ட் இன் அ மூவி. என் ட்ரீமை நோக்கி போகணும்னு சொன்னேன். என்டையர் ஃபேமிலி ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரீசெண்டாக வந்த குட்டி குட்டி என்னோடய எல்லா ஃபேன்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம்ப்பா. எல்லாம் எங்கள் ஏரியா பிள்ளைங்க சத்தியா. இதை அட்டுக்காகவும் டைரக்டர் ஆனந்துக்காகவும் தியேட்டரில் போய் படம் பார்த்து கை தட்டினீங்கன்னு வச்சுக்கோ, இந்த படம் ஓஹோன்னு ஓடும்.
ஏன்னா இதே குரலை இதே விசில இதே கைதட்டலை பிரசாத் லேபிலே நான் கேட்டேன். அட்டு எந்த படம் நடிக்கிறாரோ ரிஷி ரித்திஷ் அந்த படத்துக்கெல்லாம் இந்த பிள்ளைங்க போகிறாங்க. ரைட் தம்பி, நாமெல்லாம் ஒரே ஏரியா. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துங்க, விசிலு குரல் எல்லாம் நிறுத்திங்க. ஏன்னா இந்த படத்தை முதல்ல வாழ்த்துறது நம்ம கடமை. நான் பாக்யராஜ் சார், செல்வமணி, நம்முடைய டைரக்டர் உதயகுமார், நாங்கள் பெர்மனண்ட்டாக இந்த சின்ன ப்ரொடியூசர் தயாரிக்கிற எல்லா படத்துக்கும் போய் வாழ்த்துவோம். எங்களுக்கு என்ன வேலை இருந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை. ஏன்னா சின்ன படங்கள் வெற்றி பெற்றால்தான், இந்த மாதிரி சின்ன படங்கள் வெற்றி பெற்றால்தான் இந்த ப்ரொடியூசர் இதில் வர்ற பணத்தை மறுபடியும் இன்னொரு படம் எடுப்பார். அவரால் ஒரு 1000 தொழிலாளருக்கு வேலை, எத்தனை பெரிய நடிகர்களுக்கு வரவு வேலை எனக்கு கவலை இல்லை அதை பற்றி. என் தொழிலாளர்களும் டெக்னீஷியன்ஸ் எவ்வளோ பேர் அவங்க வாழ்ந்தாங்க, அவங்க குடும்பம் எப்படி வாழ்ந்து, கொஞ்சம் விசில் எடுத்து கண்ணு ஒரு 1/2 மணி நேரம் கேப்பு கொடு. என்ன சொன்ன பிறகு ஒன்று கை காட்டி விட்டு. ஏன்னா நான் பேசுறது இண்டஸ்ட்ரி முக்கியமான வேலை. இந்த படத்தில் மியூசிக் அமைத்த அருமை தம்பி நல்லா போட்டிருக்காரு. கேமரா பிரமாதமாக இருக்குது. ஹீரோ ஹேண்ட்ஸம் ஹீரோ. நான் ஏற்கனவே ஒரு படத்தில் டோலா அந்த ப்ரொடியூசர் வந்திருக்காரு, அந்த படத்துலேயே பார்த்தேன். ஹீரோ வந்து ஒரு அமெரிக்காவில் அந்த பேர் என்னப்பா இந்த ராம்போலாம் பண்ணப்பா அர்னால்டு, இந்த ஹீரோ இந்த அமெரிக்கா மேயராக கூட இருந்தார் அர்னால்டு. அந்த மாதிரி நமக்கு ஒருத்தர் அர்னால்டு தமிழ்நாட்டில் கிடச்சிருக்காரு. அவர் நிறைய படம் பண்ணணும். நீ படம் பண்ணி ஜெயிச்சா தம்பி ப்ரொடியூசரை பணத்தில் ப்ரொடியூசருடைய பணத்தில் கேரவரெலாம் வச்சுக்காத. நீ சொந்தம் அது என்ன ஒரு 25 லட்சம் தான் வரும். நீ சொந்தமாக கேரவான் வச்சுக்கோ. ஏன்னா நம்ம கேரளாவில் அப்படி யாராவது பண்ணுறாங்களான்னா, கேரளாவில் மம்மிட்டி ஒரு அற்புதமான ஹீரோ மம்மிட்டி இருக்கார். அவர் ப்ரொடியூசர் கவுன்சில் செலவில் டீசல் போடுறதில்ல, பேட்டா வாங்குறதில்ல, கேரவான் வாங்குறதில்ல, சொந்தமாக ஒரு கேரவான் வாங்கி ப்ரொடியூசருக்கு தொல்லையே கொடுக்காம அற்புதமாக கேரளாவில் ஹீரோக்கள் நடிகர்கள்லாம் பண்ணுறாங்க. என் தமிழ்நாட்டு நடிகர்களும் அந்த அளவு கொஞ்சம் ஒத்துழைச்சா ப்ரொடியூசரை பொழைச்சி அடுத்த படம் தான் எடுப்பான். இப்போ பாருங்கள், நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன உதவி பண்ணுது, சின்ன படங்கள் வெற்றி பெற பண்ணுது. ஆனால் அந்த 8% டேக்ஸுன்னு ஒன்று போட்டு நம்மளுக்கு கொஞ்சம் பாதிப்பு உண்டாக்குறாங்க. இந்தியாவில் எஸ்டி லோக்கல் டேக்ஸ், இந்தியாவில் எந்த மாநிலத்தில் 8% டேக்ஸ் கிடையாது. ஜிஎஸ்டி உண்டு 18%. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் எக்ஸ்ட்ராவாக ஒரு 8% வசூலிக்கிறாங்க. அது ப்ரொடியூசருக்கு பெரும் பாதிப்பாக இருக்கு. அது போக செல்வமணி மிஸ்கே தம்பி ஒரு விஷயம் படிச்சிங்களா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஒரு பட்ஜெட்டில் வெளியிட்டிருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்போ நமக்கு தலைவேதனை, இனி படமே எடுக்க முடியாது. அதாவது ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா ப்ரொடியூசருக்கு வர்ற அந்த பங்குலேருந்து 10% பிடிச்சி ஜிஎஸ்டி கட்டிடணுமா, வருமான வரி கட்டிடணுமா. அப்புறம் விநியோகத்துக்கு வர்றதில் 10% கட்சி கட்டிடணுமா. ஏன் நாங்களே வட்டிக்கு வாங்கி திருப்பி அடைக்க முடியாமல் ஏறக்குறைய 1000-1500 படங்கள் ரிலீஸ் ஆக முடியாமல் இருக்குது. நீ படம் ரிலீஸ் ஆனால் உடனே 10% கட்டி, இப்போ இந்த மாதம் ரிலீஸ் வச்சுங்க, தமிழ்நாடு பூரா என் படம் 5 கோடிக்கு பிஸ்னஸ் பண்ணிட்டேன். அது பிஸ்னஸ் பண்ண உடனே 10% 50 லட்சம் பிடிச்சி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வருமான வரி கட்டிடணுமா. பிறகு படம் ஓடி ஷேர் வருது பாருங்க, அதில் 10% டிஸ்ட்ரிபியூட்டர் பிடிச்சி கட்டணுமா. இது எப்போ வரும்னா, திருப்பி
2022 ஏப்ரல் மேல தான் திருப்பி வருமா, அது வரைக்கும் என் புரிஞ்சத்தை பிழைக்கிறதா சாகிறதா? சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த தொழிலை நசுக்குவதற்காக சில விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. ஜிஎஸ்டி வந்து வியாபாரிகள் சிறு திரு கொழில் தொழில் எல்லாமே நாசமா போச்சு. சினிமா ரொம்ப மோசமா போச்சு. அதில் இப்போ டாக்ஸ் வேற பிடிச்சி கட்டுன்றாங்க. இங்கே ஒரு 8% தமிழ்நாட்டில் லோக்கல் டாக்ஸ் எஸ்ஜிஎஸ்டி, அங்கே ஒரு 10%. படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாலே கட்டிடணுமா? அப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டர் அவன் ஒரு 10% பிடிச்சி கட்டிடணுமா? எங்கேயா முடியும்? என் ப்ரொடியூசர் 10 வருஷமாக எடுத்த ப்ரொடியூசர் காணாமல் போயிட்டாயா? எப்படி உனக்கு டாக்ஸ் கட்ட முடியும்? வியாபாரம் எங்கே ஆகுது? இதோ தம்பி டோலா ப்ரொடியூசருங்க, தம்பி வியாபாரம் பண்ணிட்டீங்களா? எப்போ ரிலீஸ் பண்ண போகிறீங்க? நெக்ஸ்ட் மந்த் பண்ணுறாரு, வியாபாரம் ஆகுதோ இல்லையோ சொந்த பணத்தை போட்டு பண்ணுறார். இதுவே நல்லா ஓடும், அந்த ஹீரோ நல்லா இருக்காரு, படம் நல்லா இருக்கு. இந்த படம் சொந்த பணத்தை போட்டு எடுத்திருக்காங்க. இதுக்கு வட்டிக்கு யாரும் பணம் கொடுக்க தயாரா இல்லை. டிஸ்ட்ரிபியூட்டரும் வரமாட்டாங்கிறாங்க. இப்போ ரிலீஸுக்கு முன்னால் நாங்கள் எப்படி வருமான வரி கட்ட முடியும்? ஒரு தொழில் வளர சென்ட்ரல் மத்திய மாநில அரசு உதவி பண்ண வேண்டாமா? ஆகையினாலே செல்லுமணி, விரைவில் மத்திய அரசை இந்த டாக்ஸ் வருமான வரி பிடித்தத்தை எதிர்த்து ஒரு போராட்டம் நடத்த வேண்டி இருக்கும். பேசலாம். இப்போ நான் அறிவிக்கலை, எனக்கு அந்த தகுதி கிடையாது. என் யோசனை, சினிமா சத்திரம்பா கட்ட முடிஞ்சு தெரியாதா? வாழவே முடியாது. இங்கே 8% எடுங்கன்னு மத்திய மாநில அரசை கேட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த பட்ஜெட்டில் அதை எடுக்கலை. ஆகவே மத்திய அரசு மாநில அரசு நம் கோரிக்கையை நிறைவேற்றும் என எம்ஜிஆர் ஜெயலலிதா வழி வந்த ஆட்சி கேட்பார்கள். மத்திய அரசு எதனால் இப்படி வரி பிடித்தத்தை செய்கிறார்கள் என்று நமக்கு தெரியவில்லை. அவர்களையும் சேம்பர், ஃபிலிம் சேம்பர், நமக்கு 4 மொழிக்கும் ஹெட்டு, நம்ம தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபை, அங்கே பேசி எல்லாரும் தியேட்டருக்காரங்க, விநியோகஸ்தர்கள், தயாரிப்பாளர்கள் எல்லாரும் அழைத்து பேசி ஒரு முடிவெடுத்து விரைவிலே ஒரு போராட்டத்தை அறிவிக்க வேண்டிய நாள் வரும் என சொல்லி இந்த மாதிரி ஜுவானா நாக்கே சுழிக்கும் போது கஞ்சா கடத்தல், கஞ்சாவை பற்றிய படம், அந்த கஞ்சாவுக்கு மறுபெயர் தான் மறு ஜுவானா. இந்த நாட்டிலே மது பழக்கத்தால் கெட்டு போன குடும்பங்கள் நிறைய. மது அருந்துவிட்டு செயின் ஸ்நாக்கிங், கொலை செய்தல், அம்மா வச்சு கொள்றது, அப்பா வச்சு கொள்றது, பாட்டி அடிச்சு கொள்றதெல்லாம் இன்றைக்கி நிறைய பேப்பர் திறந்தால் தினமும் அந்த செய்தி தான் இருக்குது. ஆகவே அந்த கொடுமைகளை பற்றி நம்முடைய இயக்குனர் ஆனந்த் இந்த படத்தில் நல்ல செய்தியை சொல்லியிருக்கிறார்கள். அதை மக்கள் பார்த்து திருந்த வேண்டும், திருந்தணும். இதனால் கொடுமை குடும்பம் கெட்டு போகுதுன்னா அதிலிருந்து மாறுபடணும், நல்ல வழிக்கு போகணும். அதுதான் திரைப்படங்கள் சொல்லுகிற ஒரு பாடம். இந்த மியூசிக் டைரக்டர் நல்லா வரணும். அவர் வந்து அப்பா அம்மாவை தெய்வா மதிக்கிற ஒரு கேரக்டர். எங்கள் அப்பா அம்மாவுக்கு நன்றி சொன்னார். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், எல்லோருக்கும் தாயும் தந்தையும் தான் முதல் தெய்வம், அப்புறம் நீ யாரை வேணா கும்பிட்டுக்கோ அது வேற. அப்பா அம்மாவுக்கு சோறு போடாமல் வெளியில் நடத்த அனுப்புனான்னு வச்சுக்கோ, நீயே நல்லா இருக்க மாட்டே, உன் வாரிசுகள் நல்லா இருக்க மாட்டாங்க. இந்த படம் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்தை இணைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் திரைத்துறையை சார்ந்த பெரியவர்கள், அண்ணன் பாக்கியராஜ் அவர்களே, பெப்சி தலைவர் திரு செல்வமணி அவர்களே, இயக்குனர் மிஸ்கின் அவர்களே, தயாரிப்பாளர் சங்கத்தின் முதுகெலும்பு, தயாரிப்பாளர்களின் முதுகெலும்பு, வளையாத முதுகெலும்பு அண்ணன் ராஜ கே ராஜன் அவர்களே, மற்றும் இந்த திரைப்படத்திலே பங்கேற்று அற்புதமாக உரையாற்றி அமைந்திருக்கின்ற தயாரிப்பாளர்களே, இசையமைப்பாளர் அவர்களே, இயக்குனர் இன்னும் பேசலை நினைக்கிறேன், ஹீரோயின் அவர்களே, ஹீரோ ரித்விக் அவர்களே, வாழ்த்தி அமர்ந்திருக்கும்
என் அன்பு தம்பி, ஸ்டண்ட் மாஸ்டராக நடிகராக காமெடியனா என்னன்னே தெரியாத ஒரு ஆள். அவர் மேடையில் வந்து மைக்கை பிடிச்சோடனே அவருக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. இப்படி ஒரு சிக்கலை உருவாக்கி விட்டுறாங்க. அது வேறு, நீங்கள் வேறு அடிக்கிற பிகில்லு, ஐயோ ஐயோ எகிறது. இயக்குனர் அன்பு தம்பி மிஸ்கின் அவர்களே, அற்புதமான ஒரு படத்தை, சைக்கோ என்ற ஒரு படத்தை உதயநிதி அவர்களை வைத்து மிக பிரமாதமாக எல்லாரும் பாராட்டும்படியாக, போய் சமீப காலத்தில் வந்த மிகப்பெரிய வெற்றி படம், வசூல் தோல்வியடையாத நல்ல வசூல் செய்த படம. எங்கள் சங்கத்தை சார்பாக அவருக்கு எனது நன்றியை வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த திரைப்படத்தின் இயக்குனர் எம்டி ஆனந்த், முன்னாடி எம்டி, எம்டி ஆனந்த் அவர்களே, அதே ஒரு பெரிய விஷயந்தான், எம்டியாக ஆகணும். நீங்கள் ஒரு மிகப்பெரிய மேனேஜிங் டைரக்டர் மாதிரி, சாதாரண டைரக்டர் இல்லை, முதல் முதல்ல சினிமாவுக்கு வந்திருக்கிற ஒரு மேனேஜிங் டைரக்டர் ஆனந்த் நினைக்கிறேன். நல்லா பண்ணியிருக்கீங்க, நல்லா மிக பிரமாதமாக இருந்தது. அதாவது ட்ரெய்லரை பார்க்கும்போதே ஒரு ஒரு உத்வேகமாக இருக்குது. ஒரு ஒரு விஷயத்தை எடுத்திருக்கீங்க, ஆனால் அந்த விஷயத்தை ஜாஸ்தி சொல்லாமல் அதை பின்னாடி வச்சு கமர்ஷியலான விஷயங்களை நீங்கள் அந்த ட்ரெய்லரில் கொடுத்துருந்தீங்க. மூணு பாட்டு பார்த்தோம், மூணு பாட்டுமே ஒரு அருமையான காதல் பாட்டு. அது பார்த்த கடைசியில் தான் எனக்கு ரொம்ப ஒரு கஷ்டமாகி போச்சு, வாழ்க்கையில் நான் நடிக்காமல் போயிட்டனே அப்படி. ஒரு படத்துலேயாவது ஒரு ஹீரோயின் கூட நான் இப்படி நடிக்காமல் விட்டுட்டேன், இந்த சினிமாவுக்கு வந்து நான் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு ஆகிப்போச்சு. எப்பா ஹீரோ தூன் கிளப்பிட்ட, நல்ல யதார்த்தமாக இருந்தது, அது வாண்டடாக தெரியல. நான் டைரக்டர் பயங்கரமான ஆளுப்பா. ஸோ ரொம்ப நாள் அதை ரிஹர்சல் பண்ணி எடுத்திருக்காங்க போல இருக்கு. என்னை போன்ற இளைஞர்களை எல்லாம் தூண்டுகிற விதமாக நல்ல வேலை பாக்கியராஜ் அண்ணன் முதல்ல வரல, பார்க்கலன்னு நினைக்கிறேன் அவர். இன்னும் தம்பி மிஸ்கின் கூட பார்த்தாருன்னு தெரில, அந்த பாட்டல் காட்சியை திருப்பி போடணும். ஏன்னா இவங்க எல்லாம் போகும்போது அப்படி ஒரு கெத்த போட, அப்படி போகும்போது கிளம்புறப்ப சூப்பர்ரா, இப்படி ஒரு படம்னா இப்படி ஒரு பாட்டுரா, சூப்பராக இருந்தது, நல்லா இருந்தது. அதில் எவ்வளவு கட்டு வந்திருக்குன்னு எனக்கு தெரியல. நிறைய வந்ததா கட்டே இல்லையா? எவ்வளவு நல்ல கவர்மெண்ட்டை நம்ம வச்சுருக்கோம், அந்த கவர்மெண்ட்டை தப்பாக பேசிகிட்ருக்காரு. இந்த பாட்டுக்கு கட்டே இல்லை சார், இந்த பாட்டுக்கு பார்த்தீங்களா அந்த பாட்டை? அதுக்கு கட்டு இருக்கான்னு கேட்டே இல்லைன்றாங்க. இதிலிருந்து தெரிய வேண்டாமா அரசாங்கம் நம்மளுக்கு எவ்வளவு சலுகைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள்? நீங்கள் சும்மா டப்பு டப்புன்னு கவர்மெண்ட்டை தப்பாகவே பேசுங்க. சரி, அது மத்திய அரசுன்னா என்ன? இந்த மத்திய அரசு தாங்க, அது சென்சார், வேற எந்த அரசு? ஆ, நீங்கள் வரி போட்டாங்க, வரி கட்ட சொன்னாங்க, டேக்ஸ் கட்ட சொல்கிறாங்க, அதெல்லாம் பெருசாக சம்பாதிக்கிற ஹீரோக்களுக்கு தாங்க டேக்ஸு. நம்ம தான் சொல்கிறீங்க ரிலீஸ் பண்ணுறதுக்கே போராடுறோம், எங்கே டேக்ஸ் கட்ட முடியும்? ஆ, உங்களை பார்த்து தாங்க என்ன பேசுகிறேன், இல்லை அவரை பார்த்து பேச வேண்டியது வேணும். அவருக்கு ஒரு பதில் கேள்வி கேட்டு போயிட்டார், நீங்கள் எல்லாம் போராடுறதுக்கு ரெடியாக இருக்குன்னு. ஆமாம், இன்னைக்கு பல பொழப்பு நடத்துறதே கஷ்டமா இருக்கு, நீ பேர் போராட்டமா திருப்பியுமா? இதை முறைப்படி அணுகுவோம். திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக நான் ஒரு செயலாளர் என்ற முறையில் எந்த ஒரு பிரச்சனையையும் அதை நம்ம ஊதி பேசியே பெரிதாக்கமாக அதுக்குண்டான அணுகுமுறையை நாம் ஆலோசித்து அதன்படி நாம் நடப்போம். அப்படி செஞ்சாதான் அந்த சங்கம் சங்கமாக இருக்கும், சினிமா சினிமாவாக இருக்கும். ஆளுக்கு ஒரு பக்கம் ஊதி தள்ளிட்டு அந்த பிரச்சனையை பெருசு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம போய் ஒன்றும் பண்ண முடியாது. ஆகவே நிச்சயமாக இதெல்லாம் வந்து களையப்பட வேண்டிய விஷயம்தான். அப்படி ஒரு வருத்தம் தரக்கூடிய விஷயம் தயாரிப்பாளர்களுக்கு நடந்தால் அதை எதிர்த்து அனைவரும் சேர்ந்து ஒன்றாக குரல் கொடுப்போம். அண்ணன் பாக்கியராஜ் அண்ணன் அவர்கள் இருக்கிறார்கள், அன்பு சகோதரர் செல்வமணி அவர்கள் பெப்சி தலைவராக இருக்கிறார், நம்ம எல்லோரும் சேர்ந்து பண்ணுவோம்னே. நீங்கள் சொன்னது கரெக்டு தான்,
அது மட்டுமல்ல, அது மட்டுமல்ல அவரே பண்ணிக்கிறாரு. இந்த திரைப்படத்தில் பார்த்த உடனே மியூசிக் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. ஏன்னா அந்த எக்ஸ்ட்ராடினரி டச்சஸ் எல்லாம் இருந்தது. ஏன்னா அவர் அந்த அமேசிங்காக இருந்தது, சொல்லவே முடியல. ஏன்னா ஃபஸ்ட்டு மியூசிக்கா, ஃபஸ்ட் டைமா இயக்குனர் மியூசிக் டைரக்டருக்கு. ரொம்ப அந்த ட்ரெய்லர் அமேசிங், அந்த சவுண்ட் இஸ் பியூட்டிஃபுல், ஆல் த பெஸ்ட், ஆல் த பெஸ்ட். பாடல்களும் அப்படி தான். அந்த முதல்ல அந்த பாட்டு, அதுக்கு ஒரு மாதிரியாக மியூசிக் போட்டிருந்தீங்க, ஒரு மாதிரி பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ரெண்டாவது பாட்டு அந்த குத்து பாட்டு, அதுவும் நல்லா இருந்தது. மூணாவது பாட்டு அந்த சோகப்பாட்டு. ஏன்னா இப்போலாம் சோகப்பாட்டு எடுக்கிறது ரொம்ப கஷ்டம், சோகப்பாட்டே மறந்துட்டாங்க ஜனங்க. வந்த உடனே ஃபாஸ்ட்டாக பாட்டை முடித்து அடித்து குத்தாட்டம் போட்டு கிளம்பிடுவாங்க. இதுலேயும் ஒரு சோகப்பாட்டு அருமையான டியூன் அது. நிச்சயமாக அந்த மூன்று பாடல்களும் வெற்றிகரமான பாடல்களாக அமையும். அப்புறம் ஹீரோவை பற்றி நம்ம சொல்லணும் கொஞ்சம். ஏன்னா தம்பி அசால்ட்டாக பண்ணியிருக்கீங்க, பிச்சை உதறிட்டீங்க, புளிஞ்சிட்டீங்க, நல்லா பண்ணுங்க, பியூட்டிஃபுல். அவர் வந்து போலீஸ் ஆஃபீஸராக வரும்போதும் சரி, அந்த இடத்துல டான்ஸ் ஆடும்போதும் சரி, அதுக்கப்புறம் அந்த சோகத்தில் இருக்கும்போது, மூணுமே மூணு வெவ்வேறு பரிமாணங்களோட மிக சிறப்பாக செஞ்சுருக்கீங்க. உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது, நிச்சயமாக அதற்காக நான் வாழ்த்துக்கிறேன். ஹீரோயின் அவர்கள் அப்போ கொடுத்த வேலையை ரொம்ப நீட்டாக செஞ்சுருக்காங்க. எடிட்டிங் நல்லா இருந்தது. அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களும் நேர்த்தியாக பணி செய்திருக்கிறீர்கள். நிச்சயமாக இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும், அமைய வேண்டும், அமைந்து விடும் என்று. ஏன்னா உங்களை போன்றவர்கள் இருப்பதன் காரணமாகவே அதை நிச்சயமாக சொல்ல முடியும். ராஜன் சொன்ன மாதிரி இப்படியே போய் தியேட்டரில் உட்காந்து இதே ரியாக்ஷனை கொடுத்தீங்கன்னா நிச்சயம் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும் என்று கூறி, இயக்குனர் சங்கத்தின் சார்பாக தயாரிப்பாளர்களுக்கும் நமது இயக்குனருக்கும் அதே போல் மியூசிக் டைரக்டருக்கும் மூணு பேர்த்துக்கு நாங்கள் வந்து ஒரு சின்ன சால்வையை அணிவித்து அவங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறதுல நான் வந்து சந்தோஷப்படுறேன். திரு செல்வமணி அவர்கள் தயாரிப்பாளர்களுக்கு வாங்க. தயாரிப்பாளர் சார், தயாரிப்பாளர் இங்கே வரமாட்டாங்க. யார் ரெண்டு பேரா? அவங்க ரெண்டு பேர்த்துக்கு ஒரே சால்வை தான். சால்வையில் கூட பிரிக்கக்கூடாது. அப்போ போடுங்க, ஒன்று தான், மூணு தானே கொண்டாந்து. இயக்குனர் வாங்க. ஆனந்த் இயக்குனர் அவர்களுக்கு செல்வமணி அவர். இசையமைப்பாளர் குரு கார்த்திக் அவர்கள். நன்றி. Congratulations Marujuana team. So or audio launch or a success meet madri ivlum brahmandama inda medaila makkal mathila nama pulingo mathila இந்த மாதிரி ஜோனோடைய ஆடியோ லான்ச் நடந்திருக்கு. அண்ட் வருகை தந்த அனைத்து செலிபிரிட்டிஸ், ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்கும் ஒரு மனமார்ந்த நன்றி.
பெரிய போராளி. சீக்கிரமே உங்களோட நான் வந்து ஒர்க் பண்ணுவேன். அவங்க ஒரு பெரிய ஆளாக வருவாங்க. அவங்க டைமண்ட் பாபாவுடைய அவங்க சிஷ்ய அவங்க. அவர் மாதிரி பெருசாக வரணும்னு நான் வந்து இந்த இறைவனை கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். Thank you sir, thank you so much, that means a lot actually. Yes sir, அடுத்ததா வந்து நம்ம director and screenplay writer and all time supporter, எந்த ஒரு திரைப்படமா இருந்தாலும் திரைப்படத்துக்கு பெரிய ஒரு சப்போர்ட்டிங் பில்லரா இருக்கக்கூடிய பாக்யராஜ் அவர்களை பலத கைத்தட்டலோடு பேசுமாறு அழைக்கலாம். மரியாதைக்குரிய மரிஜுவானா, இந்த படத்தினுடைய இசை வெளியீட்டு விழாக்கு வந்திருக்கவங்க, ராஜன் சார் சொல்லும்போது எல்லாம் எங்கள் ஏரியாக்காரங்க அப்படின்னு சொன்னார். வட சென்னையா? எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். யூஸ்வலாக பிரசாதத்தில் அப்போ அந்த மாதிரி கொஞ்சம் கம்மியாக காம்பேக்டாக இருக்கிற இடத்துல தான் வைப்பாங்க. இந்த தடவை இங்கே காமராஜர் அவங்க வச்சுருக்காங்கன்னு சொல்லும்போது எனக்கு இன்னும் அவ்வளோ கரவுள் வருமா அப்படின்னு எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் இங்கே வந்தால் இன்னும் கூட கொஞ்சம் பேர் வெளியே நின்றுருக்காங்க. ஸோ எதிர்பார்ப்பும் ஆதரவும் இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத இந்த அரங்கம் நிறைந்திருக்குது, இதில் பார்த்தோன்னே தெரிஞ்சுக்க முடியுது. விழா நாயகன் கார்த்திக் குரு மியூசிக் டைரக்டர் அவர்களுக்கும், படத்தினுடைய நாயகன் ரிஷி ரித்விக் அவர்களுக்கும், இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் பக்கபலமாக இருக்கக்கூடிய அதாவது பேஸ்ன்னு சொல்லுவோம், இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ப்ரொடியூசரும் டைரக்டரும் ரெண்டு பேருமே பிரதர்ஸ். இவங்க ரெண்டு பேரும் தான் இவங்க ரெண்டு பேர்த்துக்கு பக்கபலமாக இருக்காங்க. எல்லாத்துக்கும் மற்ற டெக்னீஷியன் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த பேர் வித்தியாசமாக இருக்குது, வந்தோன்னே கேட்டேன் என்ன அப்படின்னாங்க. அப்போ சொன்னாங்க இல்லை கஞ்சா அப்படிங்கிறதுக்கு தான் இது அந்த மாதிரி ஒரு பேர் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் நினச்சேன் சரி நம்ம சமாச்சாரமாக இருக்குது அப்படின்ட்டு. ஏன்னா 45 வருஷம் ஆகிப்போச்சு அப்படிங்கிறதுனால சொல்கிறது தப்பில்லை. 45 வருஷத்துக்கு முன்னால் நாங்களோட நண்பர்களோடு உட்காந்துட்டு கேரம் போர்டெல்லாம் ஆடும்போது இந்த கஞ்சாவை ஆனந்தமாக இழுத்துட்டு கேரம் போர்டு ஆடிட்டு இருந்திருக்கேன். அது இன்னும் கூட மனசில் அப்படியே பசுமையாக நிற்கிது. அதில் என் கூட கேரம் போர்டு ஆடும்போது என் பார்ட்னர் கொடுத்தேன், ஒரே ஒரு காயின் தான் இருக்குது, அவன் எடுத்து போட்டானே நான் போட்டால் ஃபினிஷ் ஆகிரும். அவன் அந்த காயின் விட்டு போட்டு பக்கத்துலேயே அடிச்சுக்கிட்டு இருந்தான். என்ன பண்ணுறான்னு எனக்கு புரியல. எடுத்து போட்டால் முடிஞ்சது அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு தடவை பார்த்தேன், மூணாவது தடவையும் அதையும் அடிச்சுக்கிட்டு இருந்தான் சைடில். அப்போ நான் கேட்டேன், டேய் காயின் இங்கே இருக்குது, எது விட்டு போட்டு அங்கங்கே அடிச்சுருக்கேன். அப்போ அவன் சொன்னான், இல்லை ரெட்டை போட்டு அதுக்கப்புறம் இதை எடுத்து போடுறேன்னா. என்னென்னா இங்கே ரெட்டு சைகரை வச்சு அடிக்கிறதுக்கு ரெட்டு ரவுண்டு போட்டிருப்பாங்க இல்லையா, அவனுக்கு அது காயின் மாதிரி தெரிஞ்சிருக்கு, அதனால் ரெட்டை போட்டுட்டு அப்புறம் எடுத்து போடுறேன் அப்படின்னா. அந்த கஞ்சா அப்படிங்கும் போது அது உச்சஸ்தாய்க்கு போகும்போது அது அந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யும். ஸோ நான் கூட அப்படி அந்த மாதிரிலாம் இது பண்ணிருக்கும் போது தான் ஒரு நாள் எனக்கு தோணுச்சு, என்னென்னா அது கஞ்சா குடிச்சிட்டு அந்த மயக்கத்தில் இருக்கும்போது தான் தோணுச்சு. லைஃப்பில் எதையாவது சாதிக்கணும்னு நினச்சிட்ருக்குறோம், இதை குடிச்சிக்கிட்டு இருந்தால் என்ன சாதிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த நேரத்தில் தான் எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் தான் சரி இதை தூக்கி போட்டு சென்னைக்கு போய் சினிமாவை நோக்கி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தூக்கி போட்டு அதுக்கப்புறம் புறப்பட்டு வந்தேன். அதனால் இது கஞ்சா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே இங்கே வந்தப்போ சில பேர்த்துக்கு சில விஷயங்கள் ஒத்து வருது. இப்போது கவிஞர் கண்ணதாஸ் சார் எப்படி பாட்டு எழுதுறது அப்படின்னு சொன்னோம்னா, அவர் வந்து அந்த திங்ஸ் அப்படிங்கிறது அவருக்கு இதாகி போச்சு, ஈஸியாக பாட்டு எழுதுறது வந்து தடைப்படாமல் பண்ணிகிட்டு இருந்தார். அதே மாதிரி ஜெயகாந்தன் சார் இங்கே வந்து மீட் பண்ணும்போது பார்த்துருக்கேன், அவரும் அவ்வளோ எழுதுறாரு, ஆச்சரியமாக இருக்கும். சில நேரங்கள் அவர் சாயங்காலம் போய் பார்க்கும்போது அவர் இதை தேவ மூலிகை அப்படின்னு சொல்லி சாப்பிட்ருப்பார். அவர் சொல்லும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்கும், நீ கொஞ்சம் அப்படின்னா இல்லைங்க ரொம்ப நாள் ஆகி போச்சு அப்படின்பேன். அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சில விஷயங்கள் ஒத்து வருது, ஒரு சிலத்துக்கு விஷயம் ஒத்து வர்றதில்ல. பட் இருந்தாலும் இது வந்து
கூட்டி கழித்து பார்க்கும்போது நிறையா பேர்த்துக்கு இடைஞ்சல், நிறையா பேர்த்து லைஃப்பில் வந்து பாதிப்புக்கு உள்ளாகிறது அப்படிங்கிறதுனால அது சம்மந்தமாக ஒரு தீமாக வச்சு படம் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லணும். அப்புறம் இங்கே பேசும்போது ராஜன் சாரெல்லாம் வரியை பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த வருமான வரி, வருமான வரி அப்படின்ட்டு. இந்த வருமான வரின்னு நினைக்கும்போது எனக்கு ஒரு விஷயம் எல்லாம் ஞாபகத்துக்கு வருது. இந்த தாவணி கனவுகள் அந்த படம் எடுத்தப்போ 1 கோடி ரூபாயை தாண்டி பிஸ்னஸ் ஆகி போச்சுன்னு சொல்லி யாரோ சென்ட்ரலில் சொல்லி கொடுத்து படம் ரிலீஸ் அன்னைக்கு வருமான வரித்துறையிலேருந்து வந்துட்டாங்க. கரெக்டாக பாத்ரூமில் குளிச்சுட்டு வெளியே வர்றேன், யாரோ ஒரு பொம்பளை நின்றுருக்காங்க. எனக்கு ஒரே ஷாக் ஆகி போச்சு. என்னடா என் வீட்டு பாத்ரூமில் நான் குளிச்சுட்டு வெளியே வரும்போது வேறு யாரோ ஒரு லேடி நிற்கிறாங்களேன்னு. அப்புறம் யார் நிற்கணும்? இல்லை இல்லை, நாங்கள் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வர்றோம் அப்படின்னாங்க. இப்போ என்ன அப்படின்னா, இல்லை இல்லை வாங்க வந்து துணியை மாற்றுங்க, யார்கிட்டையும் பேசக்கூடாது அப்படின்னாங்க. உள்ளே போனால் வேறு 2 ஆம்பளை உட்காந்துருந்தாங்க, வேறு ஒரு லேடியெல்லாம் உட்காந்துருந்தாங்க. அப்புறம் போனோடனே சரின்னு துணியை மாற்றிட்டு உட்காந்துட்டேன். எங்கேயுமே போகக்கூடாது, யார்கிட்டையுமே பேசக்கூடாது அப்படின்னாங்க. ஆனால் படம் ரிலீஸ் ஆகுது. அப்புறம் நான் சொன்னேன், நீங்கள் என்ன வேணாலும் செக் பண்ணிக்கோங்க, இப்போ நான் போகலைன்னா சென்சார் சர்டிஃபிகேட் வாங்க முடியாது. அதே மாதிரி லேபுக்கு போய் சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்காமல் பிரிண்ட்டு போடமா, பிரிண்ட்டு வெளியே போகாது, பெரிய தேட்டரையெல்லாம் கல்லடி கலாட்டாலாம் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டேன். அப்புறம் ரொம்ப நேரம் ரிக்வஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஆஃபீஸர், நான் கூட வருவேன் எங்கே போனாலும் அப்படின்னாரு. அப்புறம் சரி ஆஃபீஸர் கூட வர்றாருக்கும் போது என்ன சொல்ல முடியும், சரி வாங்க சார் அப்படின்ட்டேன். ஆனால் ஒரு கண்டிஷன் அப்படின்னார் ஆஃபீஸர். என்னென்ன? நான் யாருங்கிறது எந்த காரணம் கொண்டு யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது, நான் கூட வருவேன், நான் யாருன்னு நீங்கள் சொல்லக்கூடாது அப்படின்னாரு. சரின்னு சென்சார் ஆஃபீஸுக்கு போனேன். அப்புறம் போனோடனே டைரக்டர் பாகிரே சார் வந்திருக்காரு, சர்டிஃபிகேட்டுக்காக என்ன உள்ளே வர சொல்லுங்கன்னாரு ஆஃபீஸரு. நான் உள்ளே போனேன், இந்த ஆஃபீஸரு என் பக்கத்தில் வந்து உட்கார்ந்தார். உடனே சென்சார் ஆஃபீஸர் பார்த்தார், என்னை பார்த்துட்டு இது யார் அப்படின்னாரு. நான் எனக்கு தெரியாதுங்க அப்படின்ட்டேன். உடனே அவருக்கு வந்ததே கோபம், சென்சார் யார் ஏனி, எதுக்கு எங்கே வந்து உட்காந்துருக்கேன், அவர் டைரக்டர் நீயே எங்கே வந்து உட்காந்துருக்கேன் எந்திரியா அப்படின்னு பெல் அடிச்சு யார் எந்த அலையெல்லாம் உள்ளே விட்டது அப்படின்னா அவர் முழிக்கிறார். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து எல்லாம் வெளியடுப்பு அப்படிங்கிற லெவலில் வரும்போது ஒன்றும் ஐ கேம் தீம் அது இதுன்னு சொல்லிட்டு அப்படி இங்கிலீஷில் நான் இன்கம் டேக்ஸு அப்படின்னாரு. அப்புறம்தான் அவர் கொஞ்சம் மரியாதை கொடுத்து இது பண்ணார். சில நேரங்கள் அந்த மாதிரி இன்கம் டேக்ஸு நம்மளை சொல்ல வேண்டாம்பாங்க, சொல்லவும் முடியாது. அப்புறம் சொல்லாம விட்டோம்னா இந்த இளைஞர்கள்லாம் இருக்குது, நீ யாருன்னு கேட்டால் என்ன சொல்ல முடியும் நம்ம. அப்போ தான் அவர்கிட்ட கேட்டேன் நான், எங்கள் சினிமாவில் நாங்கள்லாம் இப்படி இவ்வளோ கஷ்டப்படுறோம், வேலை பார்க்குறோம், எல்லாம் பண்ணுறோம், டேக்ஸ்ன்னு சொல்லி வர்றீங்க, லட்சக்கணக்கில் டேக்ஸ் எல்லாம் கட்டுறோம், மார்க்கெட்னு ஒன்று போகும் ஒரு காலத்தில், அப்படி போகும்போது எங்களுக்கு எதாவது நஷ்டீடு கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன். பதிலே இல்லை. என்னென்னா வசூல் மட்டும்தான் பண்ணுவாங்களோ ஒழிய எல்லாத்துக்கும் ஒரு தேய்மானம் வரும், எல்லாத்துக்கும் ஒரு கஷ்டம் வரும். அந்த நேரத்தில் ஏதாவது நம்மக்கிட்ட வாங்கினதில் திருப்பி கொடுக்குறாங்களான்னா அதுக்கு உத்தரவாதம் இல்லை. இப்போ ராஜன் சார் சொல்லும்போது தான் நம்ம இனிமேல் ஏதாவது ஒன்று பண்ணும்போது இதையும் திருப்பி கேட்கணும். என்னென்னா நாங்கள் எவ்வளோவெல்லாம் டேக்ஸ் கட்டுறோமோ எங்களுக்கு ஓய்வூதிய மாதிரி எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க இல்லையா, ஸ்டைபண்டு அது இதுன்ட்டு, அந்த மாதிரி எங்களுக்கும் கவர்மெண்ட் கொஞ்சம் திருப்பி கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது நான் அதை நினச்சி சிரிச்சுக்கிட்டேன். ஸோ இந்த படத்துக்கு வந்து உண்மையிலேயே ஒரு வித்தியாசமான பேர் வச்சுருக்காங்க. அதே மாதிரி ஹீரோ நான் போன தடவையே கவனித்தேன், ரிஷி, அவருக்கு ஸ்பெஷல் கைதட்டலாம் விழுந்துட்டுருக்கு நிறைய பேர். அவருடைய ஃபேன்ஸ் இப்போவே நிறைய பேர் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம உதயகுமார் பேசும்போது மட்டும் சொல்லிகிட்டு இருந்தார், இந்த பாட்டு நான்லாம் பார்க்கல, நான்லாம் வந்து பார்த்துன்னா ரொம்ப நாள் அவ்வளவு டெம்டேஷனான ஒரு சாங்கா எனக்கு ஒன்றுமே புரியலையே. போட சொல்லலாம், மறுபடி கடைசியில் ஒரு தடவை போட சொல்லலாம். ஸோ இந்த காலத்தில் சென்சார்லாம் தப்பிச்சு அந்த மாதிரி பாட்டெல்லாம் வந்திருக்கிறது அப்படிங்கிறது ஒரு பாராட்டுக்குரிய ஒரு சமாச்சாரம் தான். ஸோ நல்ல ஒரு ஐடியாவோட ஒரு நல்ல நோக்கத்தோடு எடுத்திருக்காங்க. அதனால் கண்டிப்பாக வந்து இவ்வளோ பெரிய அரங்கம் நிறைஞ்சிருக்கு, இந்த அளவுக்கு ஆதரவு இருக்குது அப்படிங்கும் போது கண்டிப்பாக மிஸ்கின் அவர்கள் சொன்ன மாதிரி படத்தினுடைய வெற்றி விழா மாதிரி தான் இது தெரியுது. கண்டிப்பாக வெற்றி விழாவும் இதே அரங்கத்தில் நடக்கணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் தலைவர். மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். பெரியவங்க எல்லாருமே பேசிட்டாங்க மரிசோனா பற்றி. என்ன
என்ன சொல்கிறதுன்னு எனக்கு ஒன்றுமே தெரியல. அதனால் படக்குழுவுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து அப்படியே கிளம்புனா கரெக்டாக இருக்கும் நினைக்கிறேன். டைம் வரல, அதனால இருக்காங்க. செல்வமணி அண்ணன் மட்டும் ஒரு நன்றி சொல்லணும். ரொம்ப வருஷமாக, ஒரு 20 வருஷமாக நார்த் மட்ராஸ்லேருந்து ஜிம் பாய்ஸ், நார்த் மட்ராஸ் மட்டும் இல்லை பல இடங்கள்லேருந்து ஜிம் பாய்ஸ் சினிமாவில் ரொம்ப அங்கீகாரம் இல்லாமல் இருந்தாங்க. ஸோ செல்வமணி அண்ணன் அவரால் எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு, அதுக்கு ரொம்ப நன்றிண்ணே. இன்னும் நார்த் மட்ராஸ்லேருந்து வந்த ராஜன் அண்ணன், அண்ணனுக்கு வணக்கம். கெஞ்சாவை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. கெஞ்சா அடிக்காதீங்க, அதில் நிறைய தவறு இருக்குது, ப்ளஸ்ஸாக இருக்குது மைனஸாக இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் இப்போது முதல் அது மைனஸை பற்றி சொன்னாங்க, அதுக்கப்புறம் ப்ளஸ்ஸை பற்றி சொன்னாங்க. ஆனால் அது நமக்கு வேணாம் அப்படின்றது மட்டும்தான் இப்போ உறுதியான இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலைக்கு அது நமக்கு தேவையில்லை. அதனால் எவ்வளோ தவறுகள் நடக்குது, அதனால் எவ்வளோ கெட்ட பேர்கள் வருது அப்படின்றது வந்து எல்லாருக்கும் தெரியும். ஸோ அது விட்டுடலாம். அது ஈஸியாக நம்மக்கிட்ட வந்து சேருதுன்னா அதை தடுக்கிறதுக்கு நம்ம நாட்டில் ஆள் இல்லையா, இல்லை அது கேட்கறதுக்கு தான் ஆள் இல்லையா? எல்லாம் இருந்தும் அமைதியாக இருக்காங்க, அதனால் தவறுகள் நடக்குது. சரி, கண்டிப்பாக அவங்களால செய்ய முடியல, மக்களாக இருக்கிற நாம் அந்த புரிதலை புரிஞ்சுக்கிட்டு அடுத்த கட்டமாக அதை தொடாமல் நம்மக்கிட்ட வராமல் பார்த்துக்கிட்டு நம்ம ஒரு கட்டமைப்போடு இருந்துட்டு இருந்தால் நல்லதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஈரோ ரிஷி ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய படங்கள். ஸோ இந்த படம் ரிஷிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும். அதுக்கு முன்னாடி நீ நைட்டுக்கு அவருக்கு வேறு எதுனா கொடுக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ரிஷி. ஏன்னா பாட்டு வேறு லெவலில் இருந்த மியூசிக் டைரக்டருக்கு வாழ்த்துக்கள். ஸோ அப்புறம் டைரக்டரு தம்பிக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லாருக்கும், படக்குழுவினர்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஏன்னா நம்மளால் எதுவும் பேச முடியல, மேலே இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப பெரியவங்க, என்ன சொல்கிறது சினிமாவே அவங்க தான். ஸோ அவங்க முன்னாடி எதுவுமே பேசுறதுக்கு இல்லை. ஸோ எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. திரைப்பட அந்த குழுவுக்கும் என்னுடைய மரோஜனா குழுவுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். படம் வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லோரும் தியேட்டரில் போய் படம் பார்ப்போம், படம் பார்த்துட்டு அதில் இருக்கிற நல்ல கருத்தை மட்டும் எடுத்து பகிர்வோம். எல்லோரும் சொன்ன மாதிரி தான், இங்கே எவ்வளோ கை தட்டணுமோ அதே மாதிரி தியேட்டரில் போய் கை தட்டினா அது ஒரு பெரிய சக்ஸஸ். அப்புறம் அண்ணன் சொன்னார் படத்தில் நடிக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் அந்த பேட்டாலாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலான்னு. அண்ணன் கண்டிப்பாக கம்மி பண்ணிக்கிறேண்ணே, வாங்கிறத இன்னும் கொஞ்சம் கூட நிறுத்திக்கிறேன்னு நினைக்கிறேண்ணே. ஏன்னா நான் இப்போ கொஞ்சமாக தான் நான் சம்பளம் வாங்குகிறேன், அதனால் எனக்கு பத்தில் அடுத்த ட்ரிப் கண்டிப்பாக அண்ணன் சொன்னதை வந்து நான் அதை நிறைவேற்றுறேன். ஏன்னா ப்ரொடியூசர் நல்லா இருந்தாங்கன்னா கண்டிப்பாக எல்லோரும் நல்லாயிருக்கும். இன்றைக்கி என் வீட்டில் 3 குழந்தைங்க சாப்பிடுது, நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னா இங்கே இருக்கிற சினிமாவில் இருந்த ப்ரொடியூசர்ஸ் தான் காரணம். இன்றைக்கி நான் ஒரு பேண்ட்டு ஒரு சட்டை நல்ல சட்டை போட்டுருந்தேன்னா அதுக்கு ப்ரொடியூசர் தான் காரணம். இந்த சினிமா நல்லா இருக்குதுன்னா தன்னுடைய வாழ்க்கையில் எங்கேயோ சம்பாரித்து அதை கொண்டு வந்து திரும்ப வருமா வராதா அப்படின்னு யோசிக்காமல், இது என்னுடைய கனவு, கண்டிப்பாக இதை சக்ஸஸ் பண்ணுவேன், நம்பிக்கை இருக்குது, அடுத்த கட்டமாக நாங்கள் போவோம் அப்படின்ற நம்பிக்கையை வச்சு, இந்த மக்கள் மேலே நம்பிக்கை வச்சு வராங்களே, அந்த ப்ரொடியூசருக்காக நம்ம தியேட்டரில் போய் படம் பார்ப்போம். இதை வந்து வேறு லெவலில் கொண்டு போவோம். இங்கே இருக்க பத்திரிகை ஊடக நண்பர்கள் எல்லாருமே வந்து இதில் ஏதாவது குறைகள் இருந்ததுன்னா அதை தள்ளிட்டு நிறைவு மட்டும் கொஞ்சம் சொல்லி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போங்க. ஏன்னா புதுசாக வந்திருக்கிறாங்க இங்கே இருக்கிற டைரக்டர்லாம், அவங்க இங்கிருந்து தான் ஆரம்பம். ஸோ அடுத்தடுத்து அவங்க திருத்திக்குவாங்க, தவறுகள் இருந்தால் மன்னிங்க, மன்னிச்சுட்டு இந்த படத்தை வெற்றி படமாகுங்க. ஏன்னா நல்லா வாழ்ந்த குடும்பம் திரும்ப கீழே போச்சுன்னா அது எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருக்குன்றது கண்டிப்பாக எனக்கு தெரியும், இங்கே இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். நல்லா வரணும், வெற்றி அடையணும், கஷ்டன்ற வார்த்தையே வரக்கூடாது. இன்னும் ப்ரொடியூசர் அடுத்த படம் பண்ணிகிட்டே இருந்தால் நம்மளை மாதிரி இன்னும் நிறைய இதை ஆக்டர்லாம் இருக்காங்க, அவங்கள மேலே வரணும், அதுக்காக வாழ்த்துக்கள். தேங்க்யூ, தேங்க்யூ, ரொம்ப நன்றி. வணக்கம் அண்ணா, தேங்க்யூ ஸோ மச் தீனா, தேங்க்யூ. இத்தனை வாழ்த்துக்கள், படத்துடைய ஆடியோ லான்ச் அன்னைக்கு அத்தனை பாராட்டுகளை வந்து வாங்கிட்டு இருக்காரு. இந்த படத்துடைய மரி ஜுவானா படத்தினுடைய இயக்குனரை வந்து இப்போ போடியத்துக்கு அழைக்கலாம். MD ஆனந்த் அவர்களை வலது கைதட்டலோடு போடியத்துக்கு பேசுமாறு அழைக்கலாம். இங்கே வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய அன்பான மாலை வணக்கங்கள். இங்கே மேடையில் அமர்ந்திருக்கும் திரையுலக பெரியோர்கள் அனைவருக்கும் என் மரியாதை கலந்த வணக்கங்கள். நீரின்றி அமையாது உலகு, அதுபோல் தாயின்றி அமையாது வாழ்வு.
மரிஜுவானா என்னுடைய முதல் படம். அதை தாண்டி இது என்னுடைய முதல் மேடை, அதுவும் பெரிய மேடை. இந்த மேடை எனக்கு கிடைச்சதுக்கு காரணம் என்னுடைய அம்மா. இந்த தருணத்தில் நான் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி மீனாட்சி அம்மா, நீங்கள் எல்லாம் நான் கிடையாது. என்னை கேட்டாங்க மரிஜுவானா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டாங்க. ஃபஸ்ட் எல்லாருமே கேட்குற கேள்வி அது தான், மரிஜுவானா என்ன அப்படின்னு. மரிஜுவானா அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. தெரியாத சில பேருக்கு நான் சொல்லிக்கிறேன், மரிஜுவானா அப்படின்னா கஞ்சா என்ற போதைப்பொருளுடைய அறிவியல் பேர் தான் மரிஜுவானா. மரிஜுவானா அப்படிங்கிற டைட்டில் நான் ஏன் வச்சேன் அப்படின்னா, என்னுடைய படத்துடைய கண்டென்ட் அதுதான். ஸோ அதனால தான் நான் மரிஜுவானா வச்சேன். அதிக அளவு போதை ஒரு மனுஷனை எவ்வளோ தூரத்துக்கு கூட்டு போகுது அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் அது. ஏன்னா எல்லா மனிதர்களும் பரிமாண வளர்ச்சி தான் அடைஞ்சிருக்கோம். நார்மல் நிலையில் எல்லாருமே கோவப்படும் போது அது கொஞ்சமாக கம்மியாக தான் இருக்கும், அது சுய நினைவோடு இருக்கும். அதே ஒரு மனிதன் போதையில் இருந்து அவன் கோவப்படும் போது அது எக்ஸ்ட்ரீம் லெவலில் இருக்கும். அதுதான் அந்த எக்ஸ்ட்ரீம் லெவலில் என்ன குற்றங்கள் பண்ணுறான் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். எல்லாருமே இப்போது எல்லா பெற்றோர்களும் இப்போ இருக்க ஒரு சுச்சுவேஷனில் அம்மா அப்பா ரெண்டு பேருமே வேலைக்கு போகிறாங்க, தன்னுடைய குழந்தைய படிக்க வைக்கிறாங்க. ஒரு 5 வயசு பையனுக்கு பாக்கெட் மணி கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும்போது அவன் ஒரு கடையில் போயிட்டு ஐஸ்கிரீம் வாங்குறானா இல்லை தம் வாங்குறானான்னு யாருக்குமே தெரியாது. அது அவங்க யாருமே கண்காணிக்கிறது கிடையாது. அவன் ஒரு பெற்றோர்கள் வளர்ப்பில் தான் நாடே இருக்குது. அப்துல் கலாம் சார் சொன்ன மாதிரி இளைஞர்கள் வல்லரசு ஆக்குவாங்க இந்தியாவை அப்படின்னு அவர் சொன்னார். அவர் எவ்வளோ பெரிய விஞ்ஞானி அவர் சொல்கிறாரு. ஏன் சொல்கிறாரு அப்படின்னா, இளைஞர் கையில் தான் அவ்வளோ விஷயம் இருக்குது. அதை தாண்டி பெற்றோர்களும் அவங்கள கண்காணிக்கணும்னு சொல்கிறேன். என்னுடைய படத்தில் எந்த ஒரு விஷயமும் கிடையாது, ஆனால் சென்சாரில் எனக்கு ஏ கொடுத்துருந்தாங்க. பட் இது அவேர்னஸ் படம் தான். இந்த படம் நல்லா வந்திருக்கு. ஸோ எல்லோரும் தியேட்டருக்கு பார்க்கணும். அதை தாண்டி ஒரு எங்களோட படத்துக்கு இவ்வளோ வாழ்த்து தெரிவிக்க வந்த பாக்யராஜ் சார், அப்புறம் கே.என். ராஜு சார், உதயகுமார் சார், மிஸ்கின் சார், இவங்க எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். முதல்ல நாங்கள் சாதாரணமாக தான் வந்தோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்கள் டீமை உருவாக்குனதே எங்களுடைய ஒளிப்பதிவாளர் பாலா ரோசையா அவர்கள் தான். ஸோ அவருக்கே நீங்கள் இந்த நேரத்தில் கைத்தட்டல் தட்டணும்னு நான் கேட்டுக்கிறேன். அவர் இல்லைனா எங்கள் டீமே கிடையாது, இந்த மரிஜுவானாவே கிடையாது. ஸோ அவருக்கு நான் ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி பாலா ப்ரோ. எங்கள் அதுக்கப்புறம் அதாவது இப்போது ஒரு படம் உருவாகுது அப்படின்னா அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது டீம் தான். எங்கள் டீமில் இருக்க எல்லாருமே நல்லா உழைச்சாங்க. கொரியோகிராஃபர் பிரவீன் சார், அதுக்கப்புறம் சன் மாஸ்டர் சரண் சார், மியூசிக் டைரக்டர் அவரை பற்றி சொல்லி ஆகணும், கார்த்திக் குரு அவ்வளோ டேலண்டான ஒரு பையன். ஸோ எனக்கு அவர் ரொம்ப நாள் தெரியும். நாங்கள் சாஃப்ட் ஃபிலிம் பண்ணும்போது காலத்துலேருந்தே நாங்கள் தெரியும். என்ன என்ன ப்ரோ படம் போது எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னா, இல்லை நீ டேலண்டானவன், நான் உன்னை பார்க்கல, உன் பழக்கம் எப்படின்னு எனக்கு தெரியாது, பட் உன் டேலண்ட்டை நான் பார்த்தேன் அப்படிங்கிறது நான் அவன்கிட்ட சொன்னேன். ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கான். தேவா சாரோடைய வாய்ஸில் அவனுடைய ஃபஸ்ட்டு பாடல் வந்திருக்கு அப்படின்னும்போது அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டான். ரொம்ப தேவா சார் என்னுடைய ஃபஸ்ட் படத்தில் பாடுறாரு அப்படின்னும்போது அது அவருக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஸோ நல்லா பண்ணியிருக்கான். 4 சாங்குமே நல்லா வந்திருக்கு. ஒரே தபா சாங் ரொம்ப எனக்கு பிடிச்ச சாங். ஸோ எல்லா பிள்ளைங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நான் ஒரு இயக்குனராக இருக்கேன். எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக நிறைய பேர் இருந்திருக்காங்க, அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ். அவங்கள நான் இங்கே கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு நீங்கள் அவங்களுக்கு இப்போது ஒரு கலைஞனுக்கு பணம் முக்கியம் கிடையாது, ஒரு பாராட்டும் கைத்தட்டலும் தான் முக்கியம். ஸோ அவங்க எல்லோரையும் நான் மேடைக்கு அழைக்கிறேன். என்னுடைய அசோசியேட் நாகராஜ் சதீஷ்,
பிரவீன், கணேஷ், ஸோ இவங்க எல்லாமே வந்து எல்லாருமே யங்ஸ்டர்ஸ் தான். இவங்களுக்கு உங்களுடைய பாராட்டும் கைத்தட்டலும் இன்னொரு வாட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நாகராஜ் வந்து ரொம்ப டேலண்டான பையன். ஸோ கணேஷும் அதே மாதிரி தான். சதீஷ், பிரவீன், நவீன் இவங்க எல்லாருமே வந்துட்டு நல்ல ஒரு வரணும் என்ன மாதிரி, எல்லாமே யங்ஸ்டர்ஸ் தான், எல்லாரும் ஆதரிக்கணும். தேங்க்யூ. அப்புறம் அட்டு, நான் அட்டு ஹீரோவை பற்றி சொல்லவே இல்லை. ஏன்னா அவர் வந்து அட்டு படத்தில் நானும் என் தம்பி பேசிகிட்டு இருந்தோம், அட்டு மாதிரி ஒரு படம் பண்ணோம் அப்படின்னு. ஆனால் நாங்கள் அட்டை வச்சு பண்ணோன்னு எங்களுக்கு தெரியாது. அவ்வளோ டெடிக்கேட்டாக இருந்தார். எது சொன்னாலும், எந்த எவ்வளோ டேக் போனாலும் சரி, எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி, எவ்வளோ கஷ்டப்பட்டு அவர் நினச்சாலும் எனக்கு மட்டும்தான் தெரியும். ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. அட்டு ஒரு ரகடான ஃபிலிமாக இருக்கும், ஆனால் மரிஜோனா வந்து கிளாஸான த்ரில்லர் ஃபிலிமாக இருக்கும். ஸோ அவருக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் ஹீரோயின், ஹீரோயின் வந்து உண்மையாகவே பெண்கள்னாவே வந்து சிங்கம் தான். ஸோ அவங்க வந்து ஒரு ஒரு டெடிக்கேட்டாக பண்ணாங்க. ஒரு ஆக்டிங் ஆக்டிங்னு பண்ணாமல் ஒரு டீமாக பண்ணாங்க. அவங்களுக்கு புது படமாக இருந்தாலும் முதல் சினிமாவாக இருந்தாலும் அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு நடித்தாங்க. ஒரு நாள் ஷூட்டிங்கில் இதழரம் சாங் வந்து எல்லாருமே பாராட்டினாங்க. பாக்யராஜ் சார் எல்லாருமே பாராட்டினாங்க. அதில் உள்ள கஷ்டங்கள் வந்து அவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா அந்த நேரத்தில் மழையும் பெஞ்சு தண்ணியும் தண்ணி மேலேயும் நினையணும். ஸோ அவங்களுக்கு அடுத்த நாள் ஜுரமே வந்துருச்சு. அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். நான் சினிமாவில் இந்த மேடையில் நான் வந்து நிற்கிறேன் அப்படின்னா அதுக்கு ஜாக்குவார் தங்கம் மாஸ்டர் அவர்கள் தான் காரணம். நான் முதல்ல சினிமாக்குள்ளே வரும்போது அவர் வீட்டுக்குள்ளே தான் போனேன் ஃபஸ்ட்டு. ஸோ அந்த ஒரு விஷயம், அவர் என்னை கைப்பிடிச்சி சினிமாக்குள்ளே கூட்டு போனது, இந்த இடத்துல வந்து நான் வந்து இவ்வளோ தூரம் ஆயிருக்கேன். தேங்க்யூ சார், உங்களுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். அப்புறம் என்ன சொல்லணும் அப்படின்னா, எனக்கு தெரியல, எனக்கு ரொம்ப நான் வந்து நிறையா பேசுவேன். பட் எங்கள் அம்மா முன்னாடி என்னால் பேச முடியல. ஏன்னா அவங்க எனக்கு பேச்சே வந்து வரமாட்டேங்குது. பாக்யராஜ் சார் வந்து எங்கள் அம்மா, சாரி எனக்கு, நான் இது பொய்ய நாளுகளில் எல்லாரும் பொய்ய நாளுகன்னு சொல்லிடுவாங்க, எனக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு லெஜண்ட் ரைட்டர் கையால் வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து பாக்யராஜ் சார் வந்து ஒரு ஒரு சின்ன மரியாதை பண்ணோம். அம்மா வாங்கம்மா. விஜய், அவங்க அப்பாவும் மேடைக்கு வரணும். அவங்க அப்பா மேடைக்கு வாங்க, கூப்பிடுங்க.